Hi students, நம்ம இந்த வீடியோல even functionனா என்ன, odd functionனா என்ன, neither even nor odd functions அப்படினா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு function f(x) அப்படினு இருக்கு, is called an even function. அது எப்போ even functionனு கூப்பிடுவாங்கன்னா f(-x) ஓட value plus f(x) ஆ மாறும்போது. அது எப்போ odd function அப்படினு சொல்வாங்கன்னா f(-x) வந்து minus f(x) னு எடுக்கும்போது. ஸோ இது அப்படியே பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். எக்ஸாம்பிள், இப்போ f(x)ன்ற ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ f(-x) இஸ் ஈக்குவல் டு, அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருது அங்கெல்லாம் என்ன போடணும்னா மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். அப்போ இது வெறும் பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடுச்சுல. பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது ஆக்சுவலாக நம்மளோட f(x) தான். அப்போ இது f(x) ஆகிடுச்சு. f(-x) தான் நான் சப்ஸ்டிட் பண்ணேன். எனக்கு ஆன்சர் வந்து என்ன தான் கிடைக்குது, f(x) தான் கிடைக்குது. அப்போ இதுதான் உங்களோட ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்ன்றது எப்படி இருக்கும்னு பாருங்களேன். இப்போ f(x) இஸ் ஈக்குவல் டு x³னு எடுக்கிறோம். அதே மாதிரி எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டு பார்க்கணும். மைனஸ் எக்ஸ் போட்டு பார்த்தா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் க்யூப் வரும். மைனஸை க்யூப் பண்ணாலும் மைனஸாகவே தானே இருக்கும். அப்போ அது மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த எக்ஸுக்கு க்யூப் போட்டால் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும். இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக நம்ம f(x)னு எழுதிக்கலாம். அப்போ f(-x)ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் f(x)னு கிடைக்கிறதுனால இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டைப் பாருங்கள், நெய்தர் ஈவன் நார் ஆட் அப்படின்னா, நெய்தர் நார் அப்படின்னு வரும்போது ஈவனும் இல்லாத ஆடும் இல்லாத ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ f(x)ஓட வேல்யூ வந்து ப்ளஸ் f(x)ம் வரக்கூடாது, மைனஸ் f(x)ம் வரக்கூடாது. அதுதான் அதோட மீனிங். இப்போ f(x) இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ f(x)க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போட போகிறோம். அப்போ இந்த சைன் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும், ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்து இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ், ஆனால் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான். ஏன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து பாசிட்டிவ். இதிலிருந்து மைனஸை காமனாக எடுக்க முடியாது, ரெண்டத்தையும் ப்ளஸ்ஸாகவும் மாற்ற முடியாது. அப்போ மைனஸ் f(x)ம் இதுக்கு ஈக்குவல் கிடையாது, ப்ளஸ் f(x)க்கும் இதுக்கு ஈக்குவல் கிடையாதுல. அப்போ f(-x) வந்து நாட் ஈக்குவல் டு f(x) அண்ட் நாட் ஈக்குவல் டு மைனஸ் f(x)ன்றதுனால இது வந்து நெய்தர் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, இது ஒரு ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.